பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது அங்க பாருங்க. ஆ, அந்த எல்லோ நல்லா இருக்கே. டேய், இது நல்லா இருக்குல? ஏய், இது நல்லா இருக்குல? சூப்பரா இருக்கு. நான் Dress சொன்னேன், உனக்கு நல்லாவே இல்ல, செட் ஆகல. இந்த பட்டுப்புடவை எல்லாம் பிரிண்ட் போட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு. மகாக்கு இது எடுப்பா. அம்மா, இந்த கலர் புடவை அக்கா கிட்ட ஆல்ரெடி இருக்கே. இருக்குடி, கல்யாண புடவை அவளுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்ல. உங்க அக்கா நிறைய புடவை எடுப்பாங்களோ? சச்சா, அவ சிக்கனமா தாமா இருப்பா. பிறந்த நாள் விசேஷம் அந்த மாதிரி இருந்தாதான் எடுப்பா. தங்கச்சிங்களுக்கு வேணா வாங்கி கொடுப்பா, அவளுக்குன்னு எதுவுமே எடுத்துக்க மாட்டா. முருகா, ஏய் சந்தானம், எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. நீ வாக்கிங் கூட வராம சீட்டு விளையாடிக்கிட்டே இரு. சரி சரி, அப்புறம் எங்க உன்னை பாக்குறது? இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு? வா, வீட்டுக்குள்ள போவோம், வாடா உக்காரு. என்னப்பா, வீட்டுல யாரும் இல்லையா? வெளியில போயிருக்காங்க. அப்புறம் என்ன விசேஷம்? விசேஷம் உன் வீட்டுல தானே, உன் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கியாமே. ஆமாயா, பத்திரிகை ரெடி ஆனதும் நானே நேர்ல வந்து கொடுக்கலாம்னு இருந்தேன். பொண்ணு வீடு எனக்கு தெரிஞ்ச வீடுதான். பொண்ணோட அப்பாவும் நானும் ஒன்னா மிலிட்டரியில வேலை பார்த்திருக்கோம். ஓ, அப்படியா? சரி, அந்த குடும்பம் எப்படி? அப்போ கல்யாணத்துக்கு 10 லட்சம் ரொக்கம், 50 பவுன் நகை போடுறேன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் சான்ஸே இல்ல. அந்த குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு 5 பவுன் போட்டாலே பெரிய விஷயம். நான் கிளம்புறேன். நம்மளே ஏமாத்துறாங்க. முதல்ல இத கௌரி கிட்ட சொல்லணும். நல்லா இருக்கு. உண்மையா பார்த்து நிதானமா செலக்ட் பண்ணுங்கம்மா. இந்த படம் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. ஆ, சூப்பரா இருக்கே. இது எங்களுக்கு மட்டும் இல்ல, அக்காக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லமா? இது என்ன விலைமா? 12,000 ரூபாய் மேம். 12,000 ரூபாய்? என்னமா இவ்வளவு சீப்பான புடவை எல்லாம் எடுத்து காமிக்கிற? நல்ல காஸ்ட்லியான புடவை எடுத்து காமி. என்ன சம்மந்தி? சரி சரி, அப்ப 50,000 ரூபாய் ரேஞ்சில காட்டவா? எடுங்க எடுங்க. என்ன சம்மந்தி? ஓகே, எடுமா எடுமா. அம்மா, என்னமா? கொஞ்சம் வாயே. இருடி, புடவைய பாத்துட்டு வரேன், அப்புறம் பாக்கலாம். இங்க வாயே, நீ எடுத்து போடுமா? அத வர. அதோ அந்த புடவை எடுங்க. அம்மா, என்னம்மா இவங்க 50,000 ரூபாய்க்கு காட்ட சொல்றாங்க? என்ன பண்றது? அம்மா, உனக்கு மண்டையில ஏதாவது இருக்கா? அவங்களே 10,000 ரூபாய்க்குள்ள புடவை எடுத்தா போதுங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. நீ எதுக்கு தேவையில்லாம 50,000 ரூபாய்க்கு எடுத்து போடுங்கன்ற? நீ இப்பவே காஸ்ட்லியா ஏதாவது செஞ்சு பழகிட்டனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு எல்லாமே காஸ்ட்லியா எதிர்பார்ப்பா. மாசமான 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவ, இந்த விலைக்காவது புடவை எடுத்தாதான் நீ மதிப்பா இருக்கும். அம்மா, நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அவங்க கேட்டாங்களா? அவங்க கேக்கல, ஆனா நாம கேட்டிருக்கோம்ல. 10 லட்சம் ரூபாய் பணமும் 50 பவுன் நகையும், 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தாதான் நீ நல்லா இருக்கும். இது பாரு, இதெல்லாம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற வேலை. நான் ஒண்ணு செய்யறேன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீ பேசாம இரு. அம்மா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? என்னடி இது? கல்யாணத்துக்கு ஜீன்ஸும் டாப்பும் போட்டுட்டு இருப்ப, போ போய் நல்ல ஒரு புடவையா. சரி, ஒரு பாவாடை தாவணியாவது எடு. அம்மா, பாவாடை ஆர்கியூ பண்ணாத, போ சொல்றத கேளு, போ அடி. சம்மந்தி, புடவை செலக்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க எல்லாம் எப்படி சம்மந்தி? நீங்களே பார்த்து சொல்லுங்க. சரி பாருங்க, நாம 2-3 புடவை எடுத்து வைப்போம். மகா வந்து பார்த்து அவளுக்கு எது பிடிக்குதோ அதை ஓகே பண்ணட்டும். சரி. இந்தப்பா வச்சுக்க. கௌரி, அது அந்த அந்த ஒரு ஆஷ் மாதிரி ஒன்று இருக்கு, அதை எடுமா? அந்த ரோஸ் எடுமா? கௌரி, கௌரி, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்.
நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க கௌரி. நீ எங்க இருக்கிற கௌரி? கௌரி இந்த படம் எப்படி இருப்பாரு? ஏமா உனக்கு என்னதான் பிடிக்குது? எதை எடுத்தாலும் பிடிக்கல பிடிக்கலன்னா என்னதான் இல்லம்மா? இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. டார்க் கலர் கட்டுவாங்கம்மா? இங்க இருக்கியா? இதை எடுத்து வைங்க. அப்படி பிடிச்சதுன்னா நம்ம ஓகே சொல்லலாம். உடனே சொல்லி ஆகணும். நாங்க விளையாடுறியா? அவங்க வசதிக்கு 70,000 கம்மி. நிஜமா என்ன சம்பந்தி? இது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்னால சொல்லாம இருக்க முடியலமா? தயவு செஞ்சு நான் சொல்றது கேள. உங்களை போய் நாங்க உட்காருங்கன்னு சொன்னேன், இங்கே தான் இருக்கிறீங்களா? போங்க போய் உட்காருங்க. ஐயோ கௌரி, போய் உட்காருங்கன்னு சொன்னேன், போங்க. உடவை எடுக்க அந்த இடத்துல ஏதாவது பேசிட்டு. இந்த பச்சை வேண்டாம்ல? அந்த அளவுக்கு இல்லம்மா. இப்ப தெரியாது பிரிக்க சொல்லாம அது பிரிச்சு காமிமா. நல்லா இருக்கும். இத பாரு, அக்கா வந்துட்டா. என்ன மகா ரொம்ப லேட்டு? சாரி அண்ணி, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்களா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, நாங்களும் இப்பதான் வந்தோம். அதனால நீங்க ஒன்னும் ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. நான் சொல்றது 2 நிமிஷம் கேள. அதுக்கு கூட நான் ஒருத்தர் இல்லையா? இல்லை.